இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் டே 4 தொடங்கின உடனே டே 3ல சமயம் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்தியாக்கு ட்ரபிள் கொடுத்துட்டு வந்த அபிஷேன ஃபோர்த் டே ஆரம்பிச்ச ஒரு சில நிமிஷத்துல உமேஷ் யாதவ் விக்கெட் எடுத்து வேற லெவல் பண்ணிடுவாரு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் கேமரான் கிரீன் அண்ட் அலெக்ஸ் கேரர் ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு அப்படி இப்படி இந்தியன் போலஸ் சமாளிச்சு அங்கங்க ஒரு 30-40 ரன் அடிச்சிருந்தாலும் பிரேக் த்ரூ கொடுக்க போலிங் போட வந்த ஜடேஜா கிரீனுக்கு ஒரு சமயம் டெலிவரி போட்டு பால் எங்க போகுதுன்னு தெரியாம கன்ஃபியூஷன்ல லீவ் பண்ண கிரீன் ஜடேஜா வச்ச டிராப்ல சிக்கி கிளீன் போல் ஆகி 24 ரன் ஸ்கோர் பண்ணிட்டு போக அவ்வளவுதான் மெயின் பிளேஸ் எல்லாம் அவுட் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் கதையை முடிச்சிடலாம், சீக்கிரமாவே ஆல் அவுட் பண்ணி சேஸ் பண்ண ஆரம்பிச்சலாம்னு சொல்லிட்டு இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம் தப்பு கணக்கு போட்டாலும் ஒரு பக்கம் ஸ்டெடியா பிளே பண்ணிருந்த அலெக்ஸ் கேரே கூட சேர்ந்து அடுத்து வந்து மிச்சல் ஸ்டார்க்கும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்டார்க் அண்ட் கேரே ரெண்டு பேரும் விக்கெட் விடாம ரொம்ப நேரத்துக்கு பிளே பண்ணி செகண்ட் செஷன்ல இந்தியன் போலர்ஸ்க்கு தண்ணி காட்டிடுவாங்க தான் சொல்லணும். அதே நேரம் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி பால்ஸ் வேஸ்ட் பண்ணாம பக்காவான ஷாட்ஸ் பிளே பண்ணி ஆஸ்திரேலியன் டீமுக்காக ரன்ஸும் ஏத்தி கொடுத்து டார்கெட் ஏத்திட்டு போக ஒரு கட்டத்துல 41 ரன் அடிச்சிட்டு ஸ்லிப்ல கேட்ச் கொடுத்து ஸ்டார்க் அவுட் ஆனாலும் இன்னொரு பக்கம் இருந்த அலெக்ஸ் கேர் அட்டகாசமான ஒரு இன்னிங்ஸ் ஆடி ஹாஃப் செஞ்சுரி போட்டு கொடுத்து டோட்டலா 66 ரன் ஸ்கோர் பண்ணி கடைசி வரைக்கும் நாட் அவுட்ல தான் இருந்திருப்பாரு. அண்ட் அடுத்து பேட்டிங் பண்ண வந்து ஆஸ்திரேலியன் கேப்டன் பேட் கமின்ஸ் அடிச்சுதான் ஆட போறோம் சொல்லிட்டு முடிவோட வந்து பேட்ட சுத்தினாலும் வேற 5 ரன் மட்டுமே அடிச்சு அவுட் ஆக பேட் கமின்ஸோட விக்கெட் எடுத்ததும் நாங்க டிக்ளேர் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அனௌன்ஸ் பண்ண இப்ப ஃபைனலி செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா மொத்தமா 444 ரன்ஸ் அடிச்சா வின்ன்ற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும். 444 ரன்ஸ் அடிக்கிறதுல ஈஸியா இல்ல கன்ஃபார்மா இந்தியா தோக்கதான் போதும்னு சொல்லிட்டு பல பேர் நெகட்டிவா பேசிட்டு இருந்தா கூட அதை பத்தி கண்டுக்காம ஓபன் பண்ண இந்தியன் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா சுமன் கில் ரெண்டு பேரும் அவங்களோட நேச்சுரல் எபிலிட்டி யூஸ் பண்ணி ரன் ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்க குயிக் டைம்ல ரன்ஸ் ஸ்கோர் பண்ணதோட கம்ஃபர்டபுளா டைம் எடுத்து செட்டிலும் ஆகிருப்பாங்க தான் சொல்லணும். பட் சுமன் கில் நல்ல டச்ல தெரிஞ்சு 18 ரன்ஸ் அடிச்சு பிளே பண்ணிட்டு இருக்கும்போது அன்பார்ச்சுனேட்டா எட்ஜ்ல ஒரு கேட்ச் கொடுக்க கிரீன் பக்காவான எஃபர்ட் போட்டு கேட்ச் பிடிக்க ட்ரை பண்ணிருந்தாலும் பாக்கிறதுக்கு அந்த கேட்ச பிடிச்ச மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா கன்ஃபர்மேஷன் பண்ணிக்க தேர்ட் அம்பையர் கிட்ட போனா ஸ்லோ மோஷன்ல செக் பண்ணி பார்க்கும்போது பேக் சைடு ஆங்கிள் பால் கடியில ஃபிங்கர் இருந்து கேட்ச் பிடிச்சிருந்த மாதிரியே தெரிஞ்சிருந்தாலும் அந்த பேக் சைடு ஆங்கிள் கூட ஃபிங்கருக்கு நடுவில் பால் தரையில பிச்சார மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். அதே சமயம் ஃப்ரண்ட் சைடு ஆங்கிள் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் பால் தரையில பட்ட மாதிரியே தான் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அந்த பேக் சைடு ஆங்கிள் இன்னும் ஜூம் போய் கிளியரா அனாலிசிஸ் பண்ணாம கொஞ்சம் அவசரப்பட்டு தேர்ட் அம்பையர் குயிக்கா டிசைட் பண்ணி அவுட் கொடுத்துருவாரு. இதை பார்த்த ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம சுமன் கிலே சமய ஷாக் ஆகிடுவாரு. பொதுவாகவே கிரிக்கெட் மேட்ச்ல கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் கிடைக்காத போது பேட்ஸ்மேனுக்கு சாதகமா டெசிஷன் போகும்போது இந்த மாதிரி ஒரு ஃபைனல் மேட்ச்ல கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் இல்லாத சமயத்துல எப்படி அம்பையர் போலருக்கு சாதகமா டெசிஷன் எடுத்து அவுட் கொடுக்கலாம் சொல்லிட்டு அது ஒரு பக்கம் கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்க டீ பிரேக் ஜஸ்ட் முன்னாடி சுமன் கில் விக்கெட் லூஸ் பண்ணி 41-1 மாதிரி டீமோட சிச்சுவேஷன் இருக்கும். சரி பரவாயில்ல, இன்னொரு பக்கம் ரோஹித் செட்லா இருக்காது சமாளிக்கலாம் சொல்லிட்டு நினைச்சாலும் அடுத்து உள்ள வந்த புஜாரா இந்த மேட்ச்ல அடிக்கணும் சொல்லிட்டு பல எக்ஸ்பெக்டேஷன் ஃபேன்ஸ்ல இருக்கும் போது எப்படியோ அதை சமாளிச்சு சாட்டிஸ்ஃபை பண்ற விதமா பவுண்டரிஸ் எல்லாம் அடிச்சு ஷாட் கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் புல் ஷாட்ல பவுண்டரி லெக் சைட்ல டிரைவ்ஸ்ல பவுண்டரி சொல்லிட்டு பேட்டிங்ல கிளாசிக்கல் ஷாட்ஸ் ஆடி கலக்கிட்டு வந்து 44 ரன்ஸ் அடிச்ச ரோஹித் சர்மா நல்லா தானே போயிட்டு இருக்கு நினைக்கும் போது சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிற மாதிரி தேவையில்லாம லயன் ஓவர்ல அவரோட ஸ்ட்ரென்த் இல்லாத ஸ்வீப் ஷாட்டுக்கு போய் கிளீனா பால மிஸ் பண்ணி எல்பிடபிள்யூல அவுட் ஆயிட்டு கிளம்ப என்னங்க இவர் எப்ப பார்த்தாலும் டெஸ்ட் ஃபார்மேட்ல ஒரு குட் ஷாட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பிகினிங்ஸா கன்வெர்ட் பண்ண வேண்டிய நேரம் பார்த்து தேவையில்லாத ஷாட் ஆடி அவுட் ஆகிறாருன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்ல ஒரு செகண்ட் சமய டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க தான் சொல்லணும். இது ஒரு முக்கியமான ஐசிசி டிராஃபி ஃபைனல் மேட்சா இருக்கும் போது ஒரு கேப்டனா ரோஹித் சர்மா இன்னும் கூட கொஞ்சம் பொறுப்பா பிளே பண்ணிருக்கலாம்ன்றது சொல்லதான் தோணுது. சரி எப்படியோ ரெண்டு விக்கெட் போயாச்சு, இதுக்கப்புறம் விராட் கோலி வந்துருவாரு சமாளிக்கலாம் நினைச்சா இன்னொரு பக்கம் இருந்த புஜாரா பண்ணுவாரு பாருங்க ஒரு பரிதாபம். பவுன்ஸ் ஆகி வெளியே போற பால வெல் லெஃப்ட் பண்ணி விட்டுட்டு போகாம தலைகீழாகத்தான் குதிப்பேன்ற மாதிரி தேவையில்லாம அதை அட்டன் பண்ண ட்ரை பண்ணி எஜ் ஆகி கேட்ச் கொடுக்க இதுக்கு தானே யார் ரெண்டு மாசமா கவுண்டி கிரிக்கெட் எல்லாம் பிளே பண்ணுற மாதிரி தான் ஃபேன்ஸ்க்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். 444 ரன்ஸ் சொல்லிட்டு ஒரு பிக் டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது 93 ரன்ஸ் எல்லாம் இப்ப 3 விக்கெட் போயாச்சு. இதுக்கப்புறம் இந்தியன் ஃபேன்ஸ்க்கு இருக்க ஒரே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை விராட் கோலி மட்டும் தான். சரி அவராது எப்படியாச்சும் அடிச்சிடணும் கடவுளேன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்கும் போது அடுத்து வந்து அஜிங்கே ரஹானே விராட் கோலி கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு ரெண்டு பேரும் காமன் கம்போஸ்டா பிளே பண்ணி கலக்கல் ஷாட்ஸ்ல பவுண்டரி அடிச்சதோட விக்கெட்டும் விடாம ஸ்டாண்ட் பண்ணி பிரஷர் டைம்ல கண்ட்ரோல்டா பிளே பண்ணிருப்பாங்க தான் சொல்லணும். அதுவும் விராட் கோலி ஒரு பக்கம் வேற லெவல் கிளாசிக்கல் ஷாட்ஸ்ல பிளே பண்ணிட்டு இருக்கும் போது அதுக்கு ஈக்குவலா கண்ட்ரோல்டா பிளே பண்ணி அஜிங்கே ரஹானேவும் கம்பெனி கொடுக்க ரெண்டு பேரும் ஒரு குட் பார்ட்னர்ஷிப் டெவலப் பண்ணி ரன் ஸ்கோர் பண்ணி போயிட்டு இருக்க அதோட டே 4 ஒரு முடிவுக்கு வந்துடும். சோ டே 4 முடிவுல விராட் கோலி 44 ரன்ஸ் அஜிங்கே ரஹானே 20 ரன்ஸ் அடிச்சு நாட் அவுட்ல இருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் மொத்தமா இந்த இன்னிங்ஸ்ல இந்தியா 164 ரன்ஸ் அடிச்சு 3 விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிருக்க மிச்சம் இருக்க 7 விக்கெட்ஸ் வச்சு எப்படியாச்சும் இந்தியன் டீம்ல ஒரு 280 ரன்ஸ் அடிச்சா மட்டும் தான் ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் மேட்ச்ல வின் பண்ணி சாதனை படைக்க முடியும். சோ ஒரு பக்கம் இப்போதைக்கு வெல் செட்டில் இருக்க விராட் கோலி இதுக்கப்புறமா அவரோட ஃபார்ம கண்டினியூ பண்ணி டே 5 லயும் கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்தியாக்காக ஃபைட் பண்ணுவார நீங்க நினைக்கிறீங்களா? அண்ட் கூட இருக்க அஜிங்கே ரஹானே அவரோட இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுத்து கூடவே அடுத்தடுத்து வர போற ஜடேஜா பரத் தாக்கூர்லாம் அவங்களோட ரன் கான்ட்ரிபியூஷன் கொடுத்து மொத்தமா எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஃபைட் பண்ணி மேட்ச் வின் பண்ண முடியுமா? அப்படி இல்லைன்னா ஆஸ்திரேலியா டீம் டே 5 தொடக்கத்துல இந்தியன் டீம் டெமாலிஷ் பண்ண போறாங்களா உங்களோட கருத்துன்றதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.